கர்நாடக மாநில சட்டசபையில் பிஜேபி அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. இதன் மூலம் எதிர்க்கட்சியான காங்கிரசிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடியூரப்பா மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் முறைகேடுகள் அதிகம் உள்ளதாகவும் கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சித்ராமையா கடந்த 24ஆம் தேதி அம்மாநில சட்டப்பேரவையில் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்தார். அதன் மீதான விவாதம் நேற்று நடைபெற்று பின்னர் முதலமைச்சர் எடியூரப்பா பதிலளித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் தோற்கடிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.